வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன் பேசுகின்றேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி தெள்ளந்தெளிவாக சொல்கிறதா இருக்கேன். வருகிற 26/12/2020 மார்கழி மாதம் 11ஆம் தேதி சார்வரி, அதாவது சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி 26/12/2020 அன்றைக்கி வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி வந்து நடக்குதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதா இருக்கேன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வந்து இந்த 12 ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை வந்து நான் தொடர்ந்து போகிறதா இருக்கேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இன்றைக்கி வந்து மிதுன ராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. இந்த மிதுன ராசிக்கு வந்து வருகிற 26/12/2020 அன்னையிலேருந்து அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறதுங்க. அதாவது அஷ்டமச்சனி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம் வந்து அஷ்டமம், அதாவது அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமம் அப்படின்னா 8. அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல சனிபகவான் வர்றதுனால அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ மிதுன ராசிக்கு இருக்குது. இந்த அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறதுனால என்ன பலன் நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து தொழில் வந்து பாதிக்கும், தொழில் பாதிக்கும், கடன் பிரச்சனை வரும், பணப்பிரச்சனை வரும், எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாயிடும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், பி வம்பு வழக்கு வரும், சண்டை சச்சரவு வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக எதுவும் தொழில் பண்ணுறவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து தொழில் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த மிதுன ராசிக்கு வருகிற 26/12/2020 வந்து அடுத்த ஜூன் மாதம் 2023 வரைக்கும் 2.5 வருஷம் ரொம்ப மிக சோதனையான காலமாக இருக்கிறது. அதே மாதிரி இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற குருபவன் வந்து, மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற குருபவன் வந்து வருகிற 30ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி 15/11/2020 அன்றைக்கி வந்து ராசிக்கு 7ல இருக்கிற குரு வந்து அஷ்டம குருவாக மாறிடும். அப்போ அஷ்டம குரு அப்படிங்கிறது வந்து அவ்வளோக்காக வந்து நல்ல பலனை தராது. அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான். குரு பகவான் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு அங்கே நீசமாயிடுறாரு, அங்கே சனி பகவானோட சேர்ந்துடுறாரு. அப்போ இந்த மிதுன ராசிகள்லாம் வந்து ஒரு 30ஆம் தேதிக்கு பிறகு 15/11/2020 பிறகு பண பிரச்சனை வரும், பண சம்பந்தமான பிரச்சனை, பண விரயம், கடன் பிரச்சனை, இதெல்லாம் வந்து நிறைய வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்கு 8ஆம் வீட்டுக்குரிய சனி பகவான் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து அங்கே ஆட்சியாக இருக்க போகிறார். 8ஆம் இடம் அப்படிங்கிற வந்து கஷ்டங்களை குடிக்கக்கூடிய இடம், நமக்கு வரக்கூடிய பலவித கஷ்டங்கள், சிக்கல், பிரச்சனை இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய இடம் வந்து அந்த 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது வந்து அவ்வளோக்காக வந்து நல்லது இல்லைங்க. அப்போ இந்த 26/12/2020 அடுத்து அந்த ஜூன் மாதம் 2023 வரைக்கும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில்ஸ்தானம், தொழில்ஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறதுனால தொழில் வந்து கெடும். சொந்தமாக தொழில் பண்ணவங்களுக்கு வந்து தொழில் வந்து சரியாக நடக்காது. சில நேரம் வந்து தொழில் நல்லாயிருக்கும், சில நேரம் வந்து சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு அரசாங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அவங்க பார்க்குற தொழிலில் வந்து டார்ச்சர் இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும், பலவித இடைஞ்சல்கள்லாம் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த 26/12/2020 அஷ்டமச்சனி வந்து வரப்போகுதுங்க மிதுன ராசிக்கு. அப்போ தொழில் பாதிப்பு வரும். அதே சனி பகவான் வந்து தன்னோட 10ஆம் பார்வையாக வந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து புத்திரஸ்தானம், அதாவது குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தைகள் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட படிப்பு வந்து கொஞ்சம் பாதிக்கும், குழந்தைகள் மூலமாக வந்து பல இடைஞ்சல்கள்லாம் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்தை வந்து இந்த சனி பகவான் பார்க்குறதுனால பூர்வீக சொத்தில், அதாவது அப்பாவோட அப்பா பாட்டன் சம்பாதிச்ச சொத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு, வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த அஷ்டமச்சனி வந்து மிதுன ராசிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சனி பகவான் வந்து ராசிக்கு 7ஆம் பார்வையாக, அதாவது மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து தன்னோட 7வது பார்வையாக மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம்,
குடும்பஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் உருவாகும், பேச்சால் பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்கு வரும், சண்டாச்சர் வரும், வீட்டிலேயே வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக வந்து பிரச்சனைகள் வந்து அதன் மூலமாக வந்து மனஸ்தாபம் பிரச்சனைகள் பிரிவுகள்லாம் வந்து வர மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த சனி பேச்சு வந்து மிதுன ராசிக்கு ஒரு கெடுபலனை தரக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது. அப்போ அடுத்து இந்த 26/12/2020 ஜூன் மாதம் 2023 வரைக்கும் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு காரியமே வந்து இழுபறியாக இருக்கும், தடையாக இருக்கும், தாமதமாக இருக்கும், பணப்பிரச்சனை வருங்க, தேவையில்லா பிரச்சனை, வம்பு வழக்கு, போலீஸ் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ மிதுன ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஜூன் மாதம் 2023 வரைக்கும் இருக்குங்க. இதில் ஒரு சிலருக்கு வந்து ஜாதகப்படி நல்ல யோகமான தசை நடக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு ஜமாளிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்கும். பிரச்சனைகள் வந்தால் கூட ஜமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு மோசமான தசாபுத்தி, ஒரு கெடுபலன்கள் தரக்கூடிய அமைப்புள்ள தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு, ஜாதகப்படி நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு வந்து சனிக்கிழமை சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கு போடுறது மூலமாக வந்து இந்த பிரச்சனை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காலையில் அல்லது சாயங்காலம் சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கு போடணும். அதே மாதிரி விநாயகர் கோயிலில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் இல்லைன்னா சாயங்காலம் ரெண்டு நெய் விளக்கு போடணும். இதை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தவறாமல் செய்யணுங்க. இந்த பரிகாரத்தை வந்து நம்ம தவறாமல் செஞ்சோம்னாக்கா ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு வராமல் தவிர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய ஸ்தலங்களான திருநள்ளாறு, தேனிக்கு அருகில் உள்ள குச்சனூர் சனி பகவான் கோயில், இங்கெல்லாம் போய் ஒரு சனிக்கிழமை போய் இந்த மிதுன ராசிக்காரவங்க சனிக்கிழமை அன்னைக்கு போய் காலையில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாக்கா இந்த சனி பகவானோட கெடுபலங்கள் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குரு பேச்சு சனி பேச்சு எல்லாமே வந்து மிதுன ராசிக்கு ஒரு கெடுபலனை தரக்கூடிய அமைப்பில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராசி 12 இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். 12 இடம் அப்படிங்கிற வந்து அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டு பயணங்கள், விரயம் வீண் விரயம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய இடம். அப்போ 12 இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதும் வந்து அவளுக்காக வந்து ஒரு சிறப்பான இது இல்லை. வேலையில் வந்து தொழிலில் வந்து வெளியூர் பயணங்கள், வீண் அலைச்சல் இதெல்லாம் வந்து தரக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது. இந்த விரயசாமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் பண விரயங்கிறது வந்து கொஞ்சம் வரத்தான் செய்யும். என்ன தான் வந்து இந்த சனி பகவானோட இந்த ராசி 8 இருக்க சனி பகவானோட குரு வந்து அங்கே சேர்ந்து இருந்தாலும் அது வந்து அவளுக்காக கொஞ்சம் கெடுபலனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் குறைக்க முடியும். முழுசாக வந்து தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போ அந்த அசமஜனோட பலன் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. அப்போ 2.5 வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும், கொஞ்சம் ஜமாளிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 12 ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் நான் வந்து போகிறதா இருக்கேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம், நன்றி.